எல்லாம் பேக் பண்ணியாச்சு, எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கொடைக்கானல் ட்ரிப்புக்காக கிளம்பிட்டுருக்குறோம். பூம்பாறை ஃப்ரெண்டு ஒருத்தன் கூட வரான் செந்தில்னு சொல்லிட்டு அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன். ஸோ 4 மணிக்கெலாம் கிளம்புறதா பிளானு. எப்பவும் போல் தான் பசங்க வர்றதுக்கு லேட் ஆகிறானுங்க. கிளம்பணும், வந்த உடனே கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியது தான். எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. மழை வேறு பெய்யுதுங்க, மழையில் தான் ட்ரைவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம பிரசாத் அண்ணன் சூப்பர் பைக் கேங் போனாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாப்ஸ்ன்னு சொல்லி ஒரு பைக்கிங் குரூப் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அவங்கள ஒரு எட்டு மீட் பண்ணிட்டு போயிடுவான். இங்கே தான் நிற்கிறாங்க. மனுஷன் சரியான ஆள், பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார், நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார். ஸோ அவர்கிட்டருந்து ஆக்சுவலாக நான்லாம் வந்து நிறையா பிளேசஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அவரை பார்த்துட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு கிளம்ப வேண்டியது தான். ப்ரோ சங்கர் நாராயணன், நீங்கள் தான் பர்ஃபெக்ட். ஓகே, நீங்கள் தான் நினச்சேன். ஆமாம் சரியும், நான் பார்த்து பில்லியன்லாம் இல்லையே. இல்லையே, பில்லியன் இருந்தாங்க. காரில் ஒரு குரூப் தோ தோ ஒன்று, இது இல்லாமல் இன்னும் ஒரு குரூப் போயிடுச்சு. ஆ, அவங்கெல்லாம் காலையிலே போயிட்டாங்க, நம்மளுக்கு தான் கொஞ்சம் லேட்டு. அவ்வளோதான், வழியில் எங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மணப்பாறையில் போயிட்டு லஞ்சு, ஈவினிங் எப்படியாவது கொடைக்கானல் வந்து சீக்கிரமாக ரீச் பண்ணுறது தான் பிளானு. ஆனால் எப்படி இருக்கும்னு தெரில, பார்ப்போம். இடையில இடையில் மழை வேறு. ஒரு லக்கு என்னென்னா, ஒன்று மழை பெஞ்சி விட்டதுக்கப்புறம் அந்த இடத்த ரீச் பண்ணுற மாதிரி இருக்குது, இல்லைன்னா நம்ம போகும்போது மழை அப்போ தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஹைவேஸை பொறுத்தன அளவில் வந்து மழை வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஓரம் கட்டி நின்னோம்னா ரொம்ப நேரம் அதே இடத்துல தான் நின்றுட்டுருப்போம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மழை வந்து ஹைவேஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ஒரே ஸ்ட்ரெச்சில் மழை பயங்கரமாக இருக்கும்னு சொல்லவே முடியாது. ஒரு 1 or 2 kilometers தான் அப்படி லைட்டாக மழை பெய்யும், நம்ம அதை நினச்சி நிற்போம். ஆனால் ஒரு 1 kilometer தான்னா அந்த இடத்துல மழையே இருக்காது. ஸோ நீங்கள் வந்து நிற்காமல் வண்டியை வந்து அடித்து தள்ளி போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 2 minutes 1 or 1.5 kilometer க்ராஸ் பண்ணுறவீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் மழையில் வந்து அந்தளவுக்கு பெருசாக மாட்டவே மாட்டோம். ஸோ அதனால் நானும் வண்டியை நிப்பாட்டவே இல்லை, ஃபுல்லாக புடி புடி புடின்னு பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறோம். மணப்பாறை ரீச் பண்ணியாச்சு. திண்டுக்கல்லில் திண்டுக்கல் தேனி ரூட்டு எடுத்து போங்க. இந்த சைடில் தான் வந்து ரோடு சூப்பராக போட்டு வச்சுருக்குறாங்க, ரோடு நல்லா இருக்குது. அடுத்து வந்து இந்த வியூ இருக்குது பார்த்தீங்களா, அது தாறு மரம் இருக்கும், பார்க்குறதுக்கே செம்ம சீனாக இருக்கும். இந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா வத்தலகுண்டுலேருந்து நீங்கள் திண்டுக்கல் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வியூ கிடைக்காது. திண்டுக்கல்லேருந்து வத்தலகுண்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வியூ கிடைக்கும் சூப்பராக. ஸோ பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்கும். இங்கே கேமராவில் வந்து கொஞ்சம் டஸ்ட் படிஞ்சிருக்குன்னு அதை கவனிக்கலை. ஸோ சரியாக உங்களுக்கு இதில் ஸ்க்ரீனில் தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரில. அந்த பாஸ் எடுத்து வச்சுக்கடா, பாஸ் எடுத்து வச்சுக்கோ. பாஸ் காமிடா.
உன் ஃபோனில் இருக்குதுல்ல? ஏய், உன் ஃபோனில் தானே நேற்று எனக்கு அனுப்பிச்சா? ஆ சார், ஒரு மூணு வண்டி போச்சுங்களா சார்? ஆ, ட்ரக்ஸ் ஒன்று வந்திருந்தது. ஆ, சென்னையிலேருந்து. எப்போ போனாங்க? அப்படியா? ரைட்டு. ஐயோ ஐயோ, உட்கார போலாம். ஐயோ, பஸ் வந்துச்சே. ஏ பாத்தியா, ரெண்டு நிக்குது. சே, வீடியோ எடுக்கலஞ்சி நானே. இது என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கொடைக்கானல் தாண்டிட்டேன். தாண்டிட்டு பூம்பாறை போயிட்டுருக்கிற ரூட்டில் சுத்தமாக வெளிச்சம்லாம் கிடையாது, பயங்கர இருட்டு. அந்த ஃபுல் ஃபாரஸ்ட் ரோடு தான் அது. ஸோ அந்த ரோட்டு உள்ளே போயிட்டுருக்கும் போது ஒரு ஏர்பின் பெண்டு, அந்த ஏர்பின் பெண்டில் திரும்பின உடனே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு காட்டெருமை அப்படியே ரோட்டுக்கு நடுவுலேயே நின்றுட்டுருக்குது. ஸோ அது வந்து ஒரு செம்ம த்ரில்லிங் மொமெண்ட்டு. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயனில் வந்து உங்களுக்கு நீங்கள் ஹேண்டில் பார் திருப்பும் பொழுது லைட்டு திரும்பாது. ஸோ அந்த லைட்டு திரும்பும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த மாட்டோட முகத்துக்கிட்ட இருக்கிறேன் நான். அது அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு அதை அப்படி ஒரு திமுரு திரும்பிச்சு அந்த கேப்பில் நான் பூந்து வண்டியை எடுத்துகிட்டு சல்லுன்னு வந்துட்டேன். ஸோ ஒரு செம்ம த்ரில் ஒரு மொமெண்ட் அது. அது அது வந்து வீடியோ எடுக்கலையே அப்படின்றது வந்து செம்ம வெறுப்பாக இருக்குது எனக்கு. அது ஏன்னா நைட் ஆகிடுச்சு, எப்படியும் வெளிச்சமும் ஒன்றும் இல்லை. ஸோ வீடியோ எடுத்தும் பிரயோஜனம் கிடையாது, பேட்டரியும் வேஸ்ட்டாக தான் போவோம். ஏன்னா பூம்பாறையில் ஆஃப் ரோடிங் பண்ண போகிறோம், அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்றதுக்காக நான் சுத்தமாக வீடியோ எடுக்காமல் வந்தேன். இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமா வந்து அந்த வீடியோவை ஆன் பண்ணிவிட்டு சரி வேறு எதனா இதே மாதிரி மறுபடியும் இருக்குமா அப்படின்ட்டு பார்க்கலான்ட்டு ஃபுல் வீடியோ ஓட்டிட்டு வந்தால் கடைசியில் எந்த மாடுமே இல்லை, குறுக்கல் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் பார்த்தது. வீடியோ எடுக்காமல் போயாச்சு. சரி பார்ப்போம், இதே மாதிரி அடுத்து எப்போனா நான் மாட்டாமலாம் இருக்க போகுது, நம்ம ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்க ஆள் தானே. வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு செம்ம குளிர் இங்கே. ஐயோயோப்பா, குளிர் தாங்கவே முடியல சுத்தமாக. இந்த க்ளவுஸுக்குள்ளெல்லாம் காற்று போயிட்டு கையெல்லாம் வரைச்சிக்குது. நல்ல குளிர், நைட் ஆகிடுச்சு, வேறு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ குளிரையும் வந்து சமாளிக்க முடியல. இப்படியே ஓட்டிகிட்டே வந்துட்டு இருந்தோம். எங்கேயும் இங்கே கடை அது எதுவுமே இல்லை, எல்லாமே மூடிட்டுருக்குறாங்க. மணி பார்த்திங்கன்னா ஒரு 7:30 தான் இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா இங்கே ஒரு 6 மணிக்கு எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். இந்த மாடு நடமாட்டம் இதெல்லாம் இருக்கும் அப்படின்றதுக்காக இங்கெல்லாம் ரொம்ப நேரம் கடை ஓப்பன் பண்ணி வைக்கிறதில்ல போல். கடைசியாக ஒரே ஒரு டீ கடை தான் ஒன்று இருந்தது, அதுவும் க்ளோஸ் பண்ணுற சமயம். அங்கே போய்ட்டு கொஞ்சம் டீ கொடுங்க அப்படின்னு கொஞ்சம் சூடாக டீ வாங்கி குடித்த பிறகு தான் ரிலாக்ஸ் ஆச்சு. ஏன்னா கூட வந்தவங்களுக்கும் ரொம்ப குளிராகி போச்சு. ஸோ அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக டீ குடிக்கணும் அப்படின்ட்டாங்க. அண்ட் இதில் இங்கே வெயிட் பண்ணி டீ குடித்ததில் இன்னொரு ஒரு நன்மை என்னென்னா, இன்னொரு 2 பேர் வந்து ஜாயின் பண்ணணும் நம்ம கூட. அவங்க திருப்பூர்லேருந்து வராங்க. ஸோ அவங்க வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வசதியாக போயிடுச்சு. நாங்கள் நின்றுருந்த கேப்பில் அவங்க வந்துட்டாங்க ஆக்சுவலாக, இல்லைனா அவங்களும் வழி தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிருக்கும். பட் ஏதோ நல்ல விதமாக ஜாயின் பண்ணிட்டாங்க. ஏன்னா இங்கே ஃபோன் சிக்னல்லாம் எதுவும் ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஓடோ ஃபோன் மட்டும்தான் வேலை செய்யுது, ஜியோ வேலை செய்யுது. இங்கே எல்லாம் நாங்கள் ஏர்டெல் தான் வச்சுருக்கோம். ஸோ ஒரே ஒரு ஆள்கிட்ட தான் ஓடோ ஃபோன் இருக்குது, அதில் மட்டும்தான் ஒரு சில இடத்துல எடுக்குது, ஒரு சில இடத்துல எடுக்க மாட்டேங்குது. ஸோ அதை வச்சு தான் கம்யூனிகேட் பண்ணிகிட்ருக்கிறது. அண்ட் இங்கேருந்து இப்போ அந்த இடத்த கண்டுபிடிச்சி அங்கே போனோம், பார்க்கலாம். சின்னதான்
ஆ சரி நான் சரி நான் பார்த்துனே இருக்கிறேன். தோருது பாரு கிளப் இந்தியா ரெசார்ட்டு. ம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. மோகா அப்பா, ஒரு வழியாக எப்படியோ வந்து சேர்ந்தாச்சு, எல்லாரையும் பார்த்தாச்சு. எல்லோரும் இங்கே பாவம் நம்மளுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டாங்க, அது ஒன்று தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ இங்கேருந்து இப்போ எல்லாம் என்ன பண்ணுறோன்னா, டாப் ஹில்லு பூம்பாறைக்கு கேம்ப் சைட்டை ரீச் பண்ணுற வரைக்கும் ஃபுல் ஆஃப் ரோடிங் தான், அதுவும் நைட்டில் ஆஃப் ரோடிங்கு. ரோடும் ரொம்ப மோசமாக இருக்கும், எது எங்கே இருக்குன்னு தெரியாது. நைட்டில் ஆஃப் ரோட் பண்ணிட்டு போகிறது அது இன்னும் செம த்ரில்லாக இருக்கும் பகலில் பண்ணுறத விட. ஸோ இதுவும் ஒரு புது அனுபவமாக தான் நமக்கு இருக்க போகுது. அண்டு வீடியோவோட லென்த் அதிகமாகிடும் அப்படின்றதுனால இந்த ஆஃப் ரோடிங் பண்ணுற இந்த ஃபுல் ட்ராக்கை வந்து நான் தனி வீடியோவாக நான் போடுறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம லடாக் சீரீஸில் போட்ட மாதிரி தனி வீடியோவாக நான் போடுறேன். இந்த ஆஃப் ரோடிங் மட்டும் ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்கும் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. மற்றபடி இப்போதைக்கு இதை நான் அப்படியே லைட்டாக ஒரு ரெண்டு மூணு ட்ரெய்லர் மாதிரி காமிச்சிட்டு கட் பண்ணிக்கிறேன். பின்னாடி வந்து ஏறிச்சி, பின்னாடி வந்து ஏறு. ஆ ஏறு, சல்லுன்னு ஏறு. பின்னாடி வா, பின்னாடி வா. ஆ இப்போ சல்லுன்னு ஏறு. ஆ ஏறு ஏறு ஏறு. ஆமாம் ஆமாம் விட, பொறுமையா பொறுமையா. எங்க இதையா? பொறுமையா ப்ரோ. யாரு ப்ரோ? கேம்ப் வந்தாச்சா? ஒரு வழியா வந்தாச்சா? ப்ரோ நான் ஜாலியாக சர்க்கஸ் பண்ணின்னு வரேன், குறுக்க பண்ணாந்து வருவீங்க. அவ்வளோதான், எப்படியோ ஒரு வழியாக வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் ஒரே அரட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேம்ப் சைட்டில் சோறு போட்டாங்க. சோத்தை தின்னுட்டு போய் கேம்ப் ஃபயர் பக்கத்தில் உக்காந்துட்டு செம்ம அரட்டை. அதுக்கப்புறம் எல்லாம் தூங்க போயிட்டாங்க. கேம்ப் சைட்டை பற்றி சொல்கிறதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஏன்னா இருட்டில் எந்த ஃபோட்டோஸும் கிடையாது. நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு கேம்ப் சைட்டை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் தூக்கம் வராமல் நான் மட்டும் தனியாக உட்காந்து புலம்பனதெல்லாம் இருக்குது.
அதை பாருங்கள். அதோட வீடியோ முடிஞ்சுது. அடுத்த வீடியோவில் இன்னும் அந்த கேம்ப் சைட்டை பற்றி வேறு என்னென்னலாம் ஃபன் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பாருங்கள். பாய். மணி வந்து 3:00, எல்லாம் தூங்கிட்டாங்க, எனக்கு மட்டும் தூக்கமே வரல. சரி, இந்த தனிமையை வந்து ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். கேம்ப் ஃபயரை வந்து அது கொஞ்சம் அணைஞ்சிடுச்சு, அதை லைட்டாக கொஞ்சம் தீப்பற்ற வச்சுட்டு இப்போ அப்படியே நின்று ரசிச்சிட்ருக்கேன். எப்படி சொல்கிறது, இது வந்து நம்ம ஒரு மாதிரி ஒரு அவசர வாழ்க்கையிலே வாழ்ந்துட்டுருக்கோமா, ஸோ அந்த இடத்துலருந்து இங்கே வந்து யாருமே இல்லாமல் இருக்குது. இப்போ யாரும் இல்லை, தனிமையாக இருக்குது இந்த இடத்துல. இது ரசிக்கவே வந்து சூப்பராக இருக்குது. மேலே வந்து வானத்தில் நட்சத்திரங்கள், நிலா, அதுக்கப்புறம் வந்து இங்கே இந்த கேம்ப் ஃபயரு, நல்ல மிஸ்ட்டு, எதுவுமே இல்லை. சூப்பராக இருக்குது, தனிமையாக இருக்குது, சரியான பிளேஸு. ஸோ ஒரு 3:30 வாக்கில் வந்து தனிமையில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நாள் எனக்கு ஒரு இது ஒரு ஆசை. எப்பவுமே என்னை சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. பட் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா சூப்பராக நான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். இது வேறு லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அண்டு எதுவும் சொல்ல தெரியல, நல்லா இருக்கானா, சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது.